தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த இரா சம்பந்தன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாராவது கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறதுக்குள்ளே வந்திருப்பீங்களா இருந்தால் இதோட நிப்பாட்டி வெளியேறுறது நல்லது நீங்கள் விரும்புகிற ஒரு காணொலியாக இது கடைசி வரைக்கும் இருக்காது இத சம்பந்தன் மறைஞ்சி மூன்று இருக்கு இதுக்கு பிறகும் கூட அவர் வாழ்ந்த அரசாங்கத்தால் சலுகை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த சொகுசு வீடு மாளிகை இதுவரைக்கும் அரசாங்கத்திட்ட திருப்பி ஒப்படைக்கப்படாமல் இருக்கு அந்த வீடு சம்பந்தமான சில தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து சிங்கப்பூரில் இன்றைக்கு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான் இலங்கை எப்படியாவது சிங்கப்பூராக மாறணுமுறது எப்போ சிங்கப்பூராக மாறும்ன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு ஆனால் இலங்கையால் ஏன் சிங்கப்பூரா மாற முடியாமல் இருக்குன்றதுக்கான ஒரு

அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு வீட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லி அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் சம்பந்த நபர்களுக்கு இந்த அதி சொகுசு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த சொகுசு வீட்டுக்கு அஞ்சு பணியாட்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இது பாராளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சால சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தது நீர் கட்டணம் மின்சார கட்டணம் தொலைபேசி கட்டணம் மற்ற பராமரிப்பு சேவைகள்னு சொல்லி ஏராளமான பெருந்தொகை பணம் இந்த வீட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு மாதமும் செலவழிக்கப்பட்டிருக்கு இப்பவும் செலவழிக்கப்பட்டது

இருக்கட்டும் பிரச்சனை இல்லை எனக்கு வேற வீடு இருக்குன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்சவும் ஒரு சலுகையை முன்னாள் தலைவர் இரா அவர்களுக்கு கொடுத்திருந்தார் இந்த வீட்டுக்கு பராமரிப்பு செலவுக்காக மட்டும் புனரமைப்பு பணிகளுக்காக மட்டும் மூன்றரை கோடி ரூபாய் முன்னூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு சந்தர்ப்பத்தில் செலவு செய்யப்பட்டிருக்கு கொழும்பு ஏழு பகுதியில் வந்து சாதாரண மக்கள் வாழவே முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியும் ஒரு மாளிகைக்கு வீட்டுக்கு மூன்றரை கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு அது புனரமைப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எந்த அளவு இருக்கும் என்று சொல்லி நம்ம ஊகிக்க முடியும் நான் அந்த இடத்துக்கு நேரடியாக போயிருக்கிறேன் அது மிகப்பெரிய ஒரு மாளிகை சம்பந்தன் ஐயா மட்டும் வாழ்ந்து வந்த ஒரு வீடு அவர் மறைஞ்சி இப்போ மூன்று மாதங்கள் பிறகு அந்த வீடு அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்படாமல் இருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி பறிபோனதுக்கு பிறகு கூட அரசாங்கம் ஒரு அமைச்சரவை பத்திரம் மூலமா இன நல்லிணக்கத்துக்காக இரா சம்பந்த நபர்கள் ஆற்றின சேவையை பாராட்டி அந்த வீட்டை கொடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அமைச்சரவை தீர்மானத்தால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைன்றதால திரும்பவும் ஒரு அமைச்சரவை தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் மாற்றப்பட்டதுக்கு பிறகுதான் அது அரசாங்கத்திட்ட பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது இன்றைக்கு வரைக்கும் பொதுமக்களுடைய பெருந்தொகை பணம் அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்காக செலவு செய்யப்படுதுன்றது தான் இதில் இருக்கிற துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை கவலைக்குரிய ஒரு செய்தி இது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சலுகை இதை தெரியாமல் இன்னும் ஏராளமான சலுகைகள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முடியும் தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சம்பந்தன் ஐயா மட்டும் கிடையாது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சலுகை சம்பந்தமாக ஊடகங்களில் வெளிவந்ததால் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மற்ற அரசியல்வாதிகளுக்கு இதே மாதிரியான சலுகைகள் சில நேரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கலாம் சில நேரங்களில் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் மிக மிக நெருக்கமாக செயற்பட்டதுக்கான காரணமும் கூட அந்த சலுகையாக இருக்க முடியும் பொதுவாகவே எந்த ஒரு இடமா இருந்தாலும் வேலை செய்கிற இடமா இருக்க முடியும் இல்லாட்டி நண்பர்களுக்கு உள்ளேயா இருக்க முடியும் ஒரு சலுகை அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எங்களால் வந்து எதிர்த்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கேள்வி கேட்க முடியாது சம்பந்தன் நய்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய மாளிகை கொடுக்கப்படுது அப்போ அவராலையும் அரசாங்கத்தை எதிர்த்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கதைக்க முடியாது அப்படி கதைக்கிற மாதிரி கடந்த காலத்துல காட்டி கொண்டிருந்தாலும் கூட வெளியில ஒரு முகம் உள்ள ஒரு முகம் என்ற மாதிரியான இந்த அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் நிறைந்திருக்கு அப்படியே ஒரு சலுகையை ஏற்றுக்கொள்றதா இருந்தா பேசாம அமைச்சு பதவியை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் இதை விட அதிகமான சலுகைகளை அனுபவிச்சிருக்க முடியும் மற்றது மக்களுக்கு ஏதாவது ஓரளவுக்கு சேவையாவது செய்திருக்க முடியும் ஆனா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் கடைசி வரைக்கும் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள போறது கிடையாதுன்னு சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடைசி வரைக்கும் சொல்லி வந்தது இப்ப வரைக்கும் அந்த கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வாரதா சொல்லப்படுது இந்த மாதிரி மறைமுகமா இல்லாட்டி பின் கதவுல போய் சலுகைகள் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஏராளமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு மக்கள் எப்படியும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க நாங்கள் இதுவரைக்கும் நினைச்சு கொண்டிருந்தது வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் தான் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கிற மக்களை தொடர்ச்சி ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆனா பார்க்க போற நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் தான் சிங்கள அரசியல்வாதிகள விட அதிகமாக தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க நெருக்கமான சந்திப்புகள் நடத்தப்படுறது சலுகைகளை அனுபவிக்கிறது வெளியில் வந்து அவர்களுக்கு எதிராகவே குரல் கொடுக்கிறது என்ற மாதிரியான ரெட்டைவேர்டு அரசியலை தான் பல அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு முதல்லையும் செய்திருக்கிறாங்க ஐயா சம்பந்த நபர்களுடைய வீடு திரும்பவும் பறிமுதல் செய்யப்படும் பொதுமக்களுடைய வரிப்பணம் விரயம் செய்யப்படுறது தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லி நம்ம நம்புவோம் அடுத்து நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எப்படியாவது இலங்கை சிங்கப்பூர் மாதிரி மாற்றம் அடையணும் அபிவிருத்தி அடையணும்ன்றது அது ஒரு நியாயமான ஆசையும் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து சிங்கப்பூரினுடைய பிரதமர் இலங்கையை பார்த்து ஆசைப்பட்டாராம்னு சொல்லி சொல்லுவாங்க இலங்கை மாதிரி என்னுடைய நாட்டை எப்படியாவது முன்னேற்றணும்னு சொல்லி இப்ப சிங்கப்பூரை பார்த்து இளைஞர்கள் கனவு காண வேண்டிய ஒரு உருவாகி இருக்கு சிங்கப்பூரா இலங்கையால ஏன் மாற முடியாதுன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம் அன்னைக்கு பதிவாகி இருக்கு சிங்கப்பூரினுடைய வர்த்தக போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரனுக்கு பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மரண தண்டன கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சாங்கி சிறைச்சாலையில் தான் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து சிறைக்கு அனுப்பப்பட இருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கு இலங்கையிலேயும் ஏராளமான இந்த மாதிரி சலுகைகளை அனுபவிச்சு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க ஊழல் மோசடி செய்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க எந்த ஒரு விசாரணை நடத்தப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட்டதா ஒரு வரலாறே இலங்கையில் கிடையாது ஆனால் சிங்கப்பூரினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் பதிவாகி குறிப்பா இந்த விசாரணைகளை மழுங்கடிக்கிறதுக்கான முயற்சிகளில் என்று சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு வர்த்தக அமைச்சருக்கு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபர்கிட்ட இருந்தும் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் நன்கொடையை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இவர் அதிகமான நன்கொடையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாலு லட்சம் சிங்கப்பூர் டொலருக்கும் அதிகமான பெருமதியுடைய நன்கொடைய இல்லாட்டி பரிசு பொருட்களை வந்து வேற தரப்புகளிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாரு குறிப்பா குரோன் ஃப்ரீ பந்தயத்துக்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாரு அதி சொகுசு விலை உயர்ந்த மதுபானம் பெற்றுக்கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது பிரைவேட் ஜெட்டுக்கான ஒரு பயணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விலை உயர்ந்த ஒரு சைக்கிள் பரிசு பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு சிங்கப்பூரினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பரிசுப் பொருட்களை வாங்க முடியும் ஆனால் ஒரு அமைச்சர் அரசியல்வாதி அதை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு மார்க்கெட் வேல்யூ என்னவோ சந்தை பெருமதி என்னவோ அதை அரசாங்கத்துக்கு அந்த அரசியல்வாதி கொடுக்க வேண்டியிருக்கும் இந்தந்த பரிசு பொருட்களை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதை வெளிப்படுத்த பகிரங்கப்படுத்தப்பட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த ஈஸ்வரன் பெற்றுக்கொண்ட பரிசு பொருட்கள் அந்த மாதிரி வெளிப்படுத்தப்படவே இல்லை இதனால இது ஊழல் என்ற அடிப்படையில் இப்போ அவருக்கு பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை இன்றைக்கு பார்க்க முடியுது இதே மாதிரியான ஒரு சம்பவம் இலங்கையில எப்போ நடக்குதோ அன்றைக்கு இலங்கை சிங்கப்பூர் ஆகிறதுக்கான முதல் படியில் காலடி எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லி நம்ம நம்ப முடியும் அது நடக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியிலே ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்